மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் அம்மா மினி கிளினிக்கை துவக்கி வைக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரியாஸ் இணைகிறார். ரியாஸ், அம்மா மினி கிளினிக் துவங்கும் திட்டம் குறித்தும் இந்த நிகழ்ச்சி குறித்தும் விரிவான விவரங்களை சொல்லுங்க. மோகன், தமிழக முதல்வரின் சிறப்பு சீரிய திட்டமான அம்மா மினி கிளினிக் சென்னையில் துவக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இத்திட்டத்தினை சேலம் மாவட்டம், தமிழக முதல்வருடைய சொந்த மாவட்டமாக இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தில் அம்மா மினி கிளினிக்கினை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சற்று நேரத்திற்கு முன்பாக திறந்து வைத்தார். இந்த மினி கிளினிக்கை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே சென்னையில் வியாசர்பாடி, ராயபுரம் மற்றும் மயிலாபுரம் ஆகிய பகுதிகளில் தமிழக முதல்வரை நேரில் சென்று இந்த திட்டத்தினை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தற்போது சேலம் தொண்டலாம்பட்டியில் இந்த திட்டத்தினை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இதனை தற்போது துவக்கி வைக்கிறார். இதனை தமிழகம் முழுவதும் 2000 மினி கிளினிக் அமைக்கப்படும் என தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்போதும் சேலம் மாவட்டத்தில் முதல் முறையாக இந்த அம்மா மினி கிளினிக்கை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தற்போது திறந்து வைத்தார். தமிழக முதலமைச்சருடன் சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர், சேலம் மாவட்டத்தினுடைய ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வர் தற்போது இந்த அம்மா மினி கிளினிக்கை திறந்து வைத்து அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் அதாவது குறித்து அங்குள்ள மருத்துவ பணியாளர்களிடம் கேட்டறிந்தால் அதனுடைய காட்சிகளை தற்போது நீங்கள் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லா தரப்பு மக்களுக்கும் எளிதில் மருத்துவ சிகிச்சை கிடைக்கும் வகையில் இந்த மினி கிளினிக்குகள் துவங்கப்பட உள்ளது. இந்த மினி கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் MBBS படித்து முடித்த ஒரு மருத்துவர், செவிலியர், மருத்துவ பணியாளர்கள் ஆகியோர் பணியில் இருப்பார்கள். அதனால் சளி, காய்ச்சல், உடல் வலி, இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், சிறுநீர் பிரச்சனை மற்றும் மகப்பேறு போன்ற பல்வேறு பரிசோதனைகள் இந்த மினி கிளினிக்குகள் செய்யப்பட உள்ளன. மேலும் ECG, பல்ஸ் ஆக்சிமீட்டர், தெர்மோகுல் ஸ்கேனர் உள்ளிட்ட பல்வேறு உபகரணங்களும் இந்த அம்மா மினி கிளினிக்கில் வைக்கப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் இந்த கிளினிக்கை தொடங்கப்பட்டது. இது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. தற்போது சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 40 மினி கிளினிக்குகள் துவக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது முதற்கட்டமாக சேலம் மாவட்டத்தில் கொண்டலாம்பட்டி, குறிப்பாக சேலம் மாநகர பகுதியாக இருக்கக்கூடிய கொண்டலாம்பட்டி பகுதியில் அம்மா மினி கிளினிக்கை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தற்போது துவக்கி வைத்து வருகிறார். அதனுடைய காட்சிகள் தற்போது நீங்கள் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். முன்னதாக தமிழக முதல்வர் 5 நாள் சுற்றுப்பயணமாக தற்போது சேலம் மாவட்டத்தில் மற்றும் பல்வேறு அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் நடைபெறும் நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக தமிழக முதல்வர் தற்போது சேலத்தில் முகாமிட்டுள்ளார். தொடர்ச்சியாக சேலம் மாவட்டம் முழுவதும் அந்தந்த சட்டமன்ற, குறிப்பா சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 11 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த 11 சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அந்தந்த பகுதிகளில் மொத்தம் 40 கிளினிக்குகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் சென்று அம்மா கிளினிக் கட்டிடங்களை வரும் தமிழக முதல்வரை நேரில் சென்று திறக்க அனைத்தும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கிளினிக்கில் தமிழக திறந்துவிட்ட தமிழக முதல்வர் இங்கு பொறுத்த வரைக்கும் அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன என்பது குறித்து சுகாதாரத்துறை செயலாளர் செயலர் ராதாகிருஷ்ணன் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆகியோர் விளக்கினர். மேலும் அங்குள்ள மருத்துவர்கள் மற்றும் அங்கு சிகிச்சைக்காக வந்திருந்த மருத்துவர்களிடமும் தமிழக முதல்வர் இங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து பேசியிருந்தார். தொடர்ச்சியாக பொறுத்த வரைக்கும் இங்கு நடைபெறக்கூடிய இந்த அரசு விழாவில் ஏற்கனவே சேலம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் முடிக்கப்பட்ட, அதாவது 14.61 கோடி ரூபாய் மதிப்பில் முடிக்கப்பட்ட LED விளக்கு பொருத்தும் பணியினையும் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இங்கு நடைபெறக்கூடிய இந்த அரசு விழாவில் துவக்கி வைக்க உள்ளார். மோகன், மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, SCV, TCCL, VK டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய DTH உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.